ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெட்டல் ஆர்ட்ஸ் கிராஃப்ட் கார்னர். இது உங்களுக்கான சேனல் ப்ரெசென்டட் பை யுவர் கவின். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்ட் 3 வீடியோ 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் போடுறேன் இந்த ட்ராயிங்கில். ஸோ இன்றைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கார்லாண்ட் பூ கட்டுவது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் கத்த ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி அழகான பூ எப்படி கத்துவதுன்னு பார்க்கலாம். இதில் என்னதான் அழகு, இதில் என்னதான் ஸ்பெஷல், நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் சைடு ஃப்ளவருங்க, ஒரு சைடு தான் பூ இருக்கும். ஸோ இந்த கொண்டையை சுற்றிலாம் நிறைய பேர் வைப்பாங்க. அப்படியே கொண்டையிலேருந்து பூ வெளியில் அந்த மாதிரி காட்டுவாங்க. அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு இந்த பூ ரொம்பவே அழகாக இருக்கும். ரெக்வயர்ட் திங்ஸ் பார்த்ததெல்லாம், ஸோ கொஞ்சம் நூல், எந்த நூல் வேணாலும் எடுத்துக்கோங்க, பூ கட்டுற நூல், உள்ள நூல், என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பூவு. ஸோ அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கார்ட்போர்ட், எக்ஸாம் பேடோ இல்லை கார்ட்போர்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி. இல்லைன்னா சோஃபா கால், சேர் கால், ஜன்னல் கம்பி, இதெல்லாம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உள்ளன் திரட்டை வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளன் திரட்டை ஒன் டைம் இப்படி எங்கேயாச்சும் வச்சுட்டு, ஸோ ஒரு ரோல் பண்ணிவிட்டு திருப்பியும் இன்னொரு ரோல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரோல் வர மாதிரி பார்த்துட்டு, ஸோ எண்டிங்கில் வந்து முடி போட்டுருங்க. நான் ஆல்ரெடி அப்படி போட்டு நிறையா இது நிறைய பூ கட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் நிறையா சேனல்ஸில் பார்த்துருக்கலாம். பட் ஆனால் அவங்க பண்ணுற மிஸ்டேக், அவங்களுக்கு அது கட்டி பழகிடுச்சு. பிகினர்ஸ்க்கு இந்த இது சூப்பராக இருக்கும். ஸோ இதில் இன்னொரு ட்ரிக் நான் ஆட் பண்ணியிருக்கேன், மாடிஃபைடுன்னு முதல்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து எப்படி மாலை கட்டுறதுன்னு அப்படிங்கிற வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல மற்றவங்கெல்லாம் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கங்கிறது நம்ம பார்த்துடலாமா? ஸோ இந்த மாதிரி அழகாக நெருக்கமாக கட்டுறதுக்கு நிறைய பேர் நிறைய வே சொல்கிறாங்க. ஸோ எந்த பூ வேணாலும் வச்சு கட்டலாம். ஃபஸ்ட்டு நான் அரளி பூ எங்கள் வீட்டில் சும்மா இருந்துரு, அதை வச்சு கட்டி பழகிறேன். ஸோ எந்த வேலை இருக்குதுன்னு அவங்க எப்படி கட்டுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நான் சும்மா சாம்பிளுக்கு ரெண்டு பூ வச்சுருக்கேன், நிறையா பூ வச்சு கட்டலாம். ஸோ நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா ஒட்டுக்கா 5 பூ கூட நீங்கள் வச்சு கட்டலாம், ஒரு ப்ராப்ளமும் வராது. எவ்வளோ வேணாலும் வச்சு பார்க்கலாம். ஸோ அவங்க முதல்ல பூவை வச்சிட்றாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நூலை வச்சு முடி போடுறாங்க. இப்படி முடி போடும் போது நம்ம மேலே தூக்கும் போதே பூ காம்பு வந்து நந்துவிட்டு வந்துடுது. ஸோ முடி இழுக்கும் போதும் பூ வந்து மேலோட்டமாக வந்துடுது. ஸோ திருப்பி நான் சொல்கிறேன், யாரையுமே நான் தப்பு சொல்லலாம், பிகினர்ஸ்க்கு அது கண்டிப்பாகவுமே வராது. ஈவன் நானே அந்த எல்லா பூவையும் ரொம்ப கஷ்டம். ஸோ எப்படி சொல்கிறது, முதல்ல ஒரு ரெண்டு பூ ரொம்ப கஷ்டமாக இருந்து கட்டுறதுக்கு, அப்புறம் என்னோடய மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ என் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேலே தூக்கி மேலே நூல் வந்து மேலோட்டமாக வச்சு இந்த மாதிரி வி ஷேப்பு கொண்டு வந்துடுங்க. அப்புறம் நூலை கீழ் பக்கமாக விற்று அந்த ஓட்டக்குள்ளே விற்று இல்லைங்க. நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்கங்கிறத. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க கட்டுறாங்க, ரொம்பவே அன்னி. ஸோ நிஜமாலுமே இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக, நான் ஒரு பிகினர், எனக்கு இப்போ தான் அந்த டிஃப்ரெண்ட்டான வே பார்க்கறதுக்கு பிடிச்சதுன்னு ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஓகே, இதை வந்து நிறைய இடத்துல நம்ம பண்ணலாம், காலை அந்த மாதிரி எங்கே வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம், சோஃபா காலில். ஸோ நம்மளோட வேவை பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக அந்த யூஸ்ஃபுல்லாக அந்த நீட்டியாக நம்மளுக்கு வந்து வரும். அடுத்த டைமில் 5 கூட நம்ம வச்சுக்கலாம், அருகம்புல் எது வேணாலும் இதில் கட்டலாம். ஸோ முதல்ல சொன்னதே தான், வி ஷேப்பில் மேலோட்டமாக மேல் பக்கமாக பார்க்கும்போது வி ஷேப், அப்புறம் நான் நூலை ரெண்டு நூலுக்கும் கீழே கொண்டு வந்து அந்த ஹோல் வேலையை உள்ளே ஊற்றி இழுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு எத்தனை பூ வேணும்னாலும் எடுத்து அந்த ஹோல்குள்ளே வைக்கலாம். நான் அதே செவ்வரளி பூ எடுத்திருக்கேன், வச்சு லாக் பண்ணிட்டேன்னா. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணும்போது ரொம்பவே ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப ஈஸியாக அந்த எளிமையாக, ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வருது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எந்த விதமான
கீழே விழுகவே மாட்டேங்குது அந்த பூவை நம்ம இழுத்தாலே கூட. ஸோ இப்போ ஓகே செவ்வரளி நீங்கள் டூப்ளிகேட்டே வைப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நான் பூவை மிக்ஸ் பண்ணி போட்டு வெள்ளரளி வெண்ணரளி எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு கட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த வே தான் தப்பு, நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு இந்த வே மனப்பாடம் ஆடுற மாதிரி ஆகி வச்சுருக்குது. பட் இந்த வே வந்து ரொம்பவே சூப்பர், அவங்க வேவும் ஈஸி, பட் நம்ம வே வந்து பிகினர்ஸ்க்கு சூப்பர், ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ் நீங்கள் பூ கட்டணும்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நான் இன்னொரு பூவையும் நம்மளோட வேல கட்டியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு பூ நான் வந்து இப்போ தப்பாக வச்சு கட்டிக்கிட்டேன், இப்போ எனக்கு இந்த பூ வந்து வெளியில் வந்துடும் டக்குன்னு. ஸோ பூவு கரெக்டாக இல்லைன்னா நம்ம லைட்டாக ஓப்பன் பண்ணோம்னாலே ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ அந்த பூவும் எனக்கு அசிங்கமாக வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், டப்புன்னு ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம லாக் பண்ணோம்னா கூட ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பிகினர்ஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பூ எல்லாருமே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து நல்லா ஜூமில் தான் அதையே காத்த போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சசிகலா, ரஷ்மி, ஓகேங்களா, அவங்களும் ஆர்ஜிவி அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக லைவ் வாங்கினா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாலுமே நான் வந்து வரேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ லைவ் போகணும்னு தான் இருக்குது, பட் ஆனால் ரொம்ப சேடான ஒரு நியூஸ், கீழே இருக்க அந்த இப்போ ஒரு ட்ரெயின் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது யாருமே கண்டுக்கிறதே இல்லை. அந்த இதை படிக்கிறீங்க பட் ஆனால் அதை செய்ய மாட்டேன்றீங்க, நானே படித்து காட்டுறேன். ஷெட்டல் ஆஃப் கிராஃப்ட் கார்னர் ஃபார் யூஸ்ஃபுல் வீடியோஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். யூனிக் டைம் டு டைம் notification, click the bell. If it good, please like. If it unknown, please share. If any doubts, comment பண்ணுங்கன்னா அந்த கமெண்ட்டை மட்டும் தூக்கி வச்சுக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ லைக்கும் வர்றதில்ல, ஷேரும் பண்ணுறதில்ல, என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ உங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற விதமாக இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் புதுசாக அந்த இது பண்ணுறேன். இப்போ நான் என்னதான் பூவை இப்படி போடுறேன்னு யோசிக்கிறீங்களா? ஸோ இப்போ இந்த எல்லா பூவையும் நான் கட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாகவே கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னதா சன்செட் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ இது சன்செட் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஏன்னா நான் அந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் பண்ணல. ஸோ என்னோடய ட்ரைபேடில் அந்த மாதிரி நிறையா செட்டிங்ஸ் இருக்குது, ஓகே, அது என்ன ட்ரைபேடுன்னு வேணும் வீடியோ என்னன்னா கேளுங்கள். இப்போ நம்ம அந்த நூலை கரெக்டாக கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடும், ஒரு லைவ் போடுறேன், நம்ம சேனலுக்கு கிவ் அவே கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுக்கும் கிவ் அவேன்னா என்னென்னு. ஸோ ஒரு காம்படிஷன் வைப்போம், அதில் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு அழகான ஒரு கிஃப்ட்டும் இருக்குது, எது கிராஃப்ட் எது வேணாலும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை வந்து கட் பண்ணியாச்சு, இப்போ அந்த எக்ஸ்ட்ரா நூலையும் கட் பண்ணிடலாம். இதை நான் எங்கள் வீட்டில் இருக்க ஒரு அழகான லக்ஷ்மி ஃபோட்டோக்கு சாத்துறேன், பின்பக்கம் பாருங்கள், முடியல பின்னிய மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம வந்து சாத்திடலாம். இப்போ நான் சாத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பூவு வந்து எப்போவுமே இப்படி மேலேயும் கீழேயுமாக தான் இருக்கும், பட் இந்த திரவம் வந்து நம்மளுக்கு எல்லாமே கீழே பார்த்த மாதிரி இருக்குது, கீழே தாமரை மேலே பார்த்த மாதிரியும் நம்மளோட அரளிப்பூ மாலை கீழே பார்த்த மாதிரியும் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மங்களகரமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.